ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் தனியார் பஞ்ச மில்லுல நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்று பார்க்க போகிற இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட அமானுஷ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் அப்படியே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஸோ இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாங்க கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஸ்பின்னிங் மில், அதாவது பஞ்சு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் நடந்த திகில் நிகழ்வுங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது நம்ம சேனலினுடைய தற்போதைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய வேல்முருகன் அப்படிங்கிற நபருங்க. இந்த சம்பவம் இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆமாங்க, 2015 இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்த திண்டுக்கலுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அந்த ஸ்பின்னிங் மில்ல இவர் காவலராக, அதாவது செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்பின்னிங் மில்லை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மொத்தம் 8 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அதோடு சேர்த்து கிட்டத்தட்ட 10,000 தொழிலாளர்கள் மற்றும் 1,000 ஸ்டாஃப்ஸோடு அந்த தொழிற்சாலை இயங்கிக் கொண்டிருக்குங்க. பெரும்பாலும் இந்த தொழிற்சாலை இரவு ஒரு 8 மணி 9 மணி தோராயமாகவே எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது 2015 ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க, அன்றைய நாள் இந்த வேல்முருகன் அப்படிங்கிற இந்த செக்யூரிட்டி கார்டுக்கு இரவு டியூட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வேல்முருகன் அப்படிங்கிற இந்த செக்யூரிட்டி கார்டு இரவு ஒரு 10 மணி தோராயமாக அந்த தொழிற்சாலைக்கு போய் சேர்றாருங்க. அப்படி போன உடனே கேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காவலர்களுக்கான ஒரு பெரிய அறை இருக்கும் இல்லையா, அந்த அறையில் பார்க்கும்போது இந்த வேல்முருகனோடு இன்னொருத்தர் சப்போர்ட்டாக இருப்பதற்காக இன்னொரு நபரும் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டாக ஏற்கனவே இருக்காருங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பகல் டியூட்டியும் பார்த்துட்டு அவர் இரவு டியூட்டியும் பார்க்க வேண்டிய ஒரு நபருங்க. அவருடைய பெயர் மாணிக்கம்ங்க. அவங்க செக்யூரிட்டி கார்டிலேயே மிகவும் வயதான ஒரு நபர் அப்படின்னா இந்த மாணிக்கம் அப்படிங்கிற இந்த பெரியவர் தாங்க. இவருக்கு கிட்டத்தட்ட 60 வயதுக்கும் மேற்பட்டு ஆச்சுங்க. அந்த நேரத்தில் இந்த வேல்முருகன் அப்படிங்கிறவர் அன்றைய இரவு 10 மணிக்கு அந்த செக்யூரிட்டியினுடைய அறைக்கு போன உடனே மாணிக்கம் அப்படிங்கிற அந்த பெரியவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு, டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. வரும்போதே இந்த வேல்முருகன் அப்படிங்கிறவர் ஃப்ளாஸ்கில் டீ பிடிச்சி கொண்டு வந்திருக்காருங்க. அதற்கடுத்து அந்த மாணிக்கம் அப்படிங்கிறவர் பகல் முழுவதும் டியூட்டி பார்த்துட்டு நைட்டு நேரமும் பார்க்கணும்ப்பா, ஸோ ஒரு மணி நேரம் தூங்குறேன், டீ குடிச்சா செட் ஆகாது, நீ போய் வேலையை பாரு, நான் கொஞ்ச நேரம் சீட்லேயே வந்து அசந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணிக்கம் அப்படிங்கிற பெரியவர் சொல்லியிருக்காருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இவருடைய யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு அங்கிருந்து கைகளில் ஒரு பெரிய லத்தி, அதாவது வந்து ஒரு குச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த லத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட்டோடு எடுத்துக்கிட்டு அந்த தொழிற்சாலையை ரவுண்ட்ஸ் போவதற்காக கிளம்புறாருங்க. அன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற காரணத்தினாலும் இரவு நேரம் அப்படிங்கிற காரணத்தினாலும் அந்த தொழிற்சாலை விடுமுறை விடப்பட்டு மயான அமைதியில் இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் அந்த தொழிற்சாலையில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாணிக்கம் அப்படிங்கிற அந்த மூத்த செக்யூரிட்டி கார்டு, அப்புறம் இந்த வேல்முருகன், இன்னும் ஒரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 ஏக்கரில் அந்த தொழிற்சாலையினுடைய கார்னர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெஷின் ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மெஷினை பராமரிப்பதற்காக, அதாவது சரி செய்வதற்காக, ரிப்பேர் பண்ணுவதற்காக ஒரு 10 பேர் வந்து அந்த குழுவோடு சேர்ந்து அந்த இயந்திரத்தை சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தகவல்கள் எல்லாம் அந்த மாணிக்கம் அப்படிங்கிற பெரியவர்கிட்ட கேட்டு வேல்முருகன் அவருடைய டார்ச் லைட்டையும் லத்தியும் எடுத்துட்டு அந்த தொழிற்சாலையில் ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிக்கிறாருங்க. அந்த தொழிற்சாலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே மிக பிரம்மாண்டமான ஒரு தொழிற்சாலைங்க. இந்த தொழிற்சாலையினுடைய முகப்பு நுழைவாயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி அறையிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்தே போகணுங்க. அந்த 1.5 கிலோமீட்டர் தூரமும் பெரிய தார் சாலையும் சைடில் வந்து மிகப்பெரிய மரங்களும் அதற்கு சுற்றி தொழிற்சாலையை சுற்றி 9 அடி உயரத்தில் வந்து ஆள் உயரத்திற்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மதில் சுவரும் அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த தோற்றத்தோடு இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையில் அந்த டார்ச் லைட் மற்றும் லத்தியோடு கிளம்பும் போது இந்த வேல்முருகன் அப்படிங்கிறவருக்கு ஒரு கர்ஜனை வந்திருக்குங்க. இவ்வளவு மிகப்பெரிய பிரம்மாண்டமான தொழிற்சாலை தன்னுடைய கைப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்வத்தோடு அங்கிருந்து நடையை கட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி நடக்க ஆரம்பித்த உடனே அந்த நுழைவாயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவலரனுடைய அறையிலிருந்து அந்த எண்டை நோக்கி செல்லக்கூடிய அந்த வழிபாதை முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெர்குரி மஞ்சள் கலர் இருக்கும் இல்லையா, அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கரைப்படிஞ்சு டிம்மா வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த காரணத்தினால கொஞ்சம் மஞ்சள் நேரத்திலும் கொஞ்சம் வெள்ளை நேரத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தார்சாலை கொஞ்சம் கொஞ்சம் ஒளிகளை வந்து மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த தார்சாலையில் நடந்து போயிட்டே இருக்காருங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக அந்த காவலர் அறையிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் அந்த கடைசி எண்டுக்கே இந்த வேல்முருகன் அப்படிங்கிறவரு போய் சேர்ந்துட்டாருங்க.
அந்த இடத்துல கடைசி எண்டு அப்படிங்கிற காரணத்தினால நிறைய மரங்கள் அறந்து போயிருக்குங்க. அதே நேரத்தில் இவர் நிற்கக்கூடிய இடத்துக்கு ஒரு 10 அடி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் அடை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிற்சாலைக்குன்னு ஜென்ரேட்டர் அறைகள் நிறைய, அதாவது 8 ஏக்கர் இருக்கனால வெவ்வேறு இடங்கள் வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஜென்ரேட்டர் அறை இவர் நிற்கக்கூடிய இடத்துக்கு பின் சைடு ஒரு 10 அடி தூரத்தில் இருக்குங்க. அந்த ஜென்ரேட்டர் அறையும் தாண்டி அந்த இருள் சூழ்ந்த லைட்டை வெளிச்சம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நடையை எட்டு வைக்கும் போது இந்த வேல்முருகனுக்கு ஒரு சின்ன சத்தம் ஒன்று கேட்குதுங்க. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேல்முருகா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லிதான ஒரு குரலில் யாரோ கூப்பிடுற மாதிரி இவருக்கு சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு பின்னோக்கி திரும்பி பார்க்குறாருங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே கிடையாதுங்க. இவர் நிற்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து அவர் கிளம்பி வந்த அந்த காவலர் அறை வரைக்குமே ஒரு 1 கிலோமீட்டர் தூரமே வெறிச்சோடி போய் தாங்க அந்த தார் சாலை இருந்திருக்கு. அந்த நேரத்தில் குழப்பமடைந்த வேல்முருகன் யாரோ நம்மளை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எட்டுகளை எடுத்து வைக்கிறாருங்க. இந்த வேல்முருகன் அப்படிங்கிற நபரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் கூட பயப்படாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. சின்ன வயசுல இருந்தே மிலிட்ரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆசைங்க. அந்த காரணத்தினால கொஞ்சம் தைரியமான மனதிடம் மிக்க ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. ஸோ மறுபடியும் அடுத்து 8களை வைக்கும் போது இந்த வேல்முருகனுக்கு இன்னொரு சத்தம் கேட்குதுங்க. தனக்கு பின்னோக்கி யாரோ காலடி சத்தங்களோடு நெருங்கி வர்ற மாதிரி சத்தம் கேட்ட உடனே இந்த வேல்முருகனுக்கு டக்குன்னு பின்னோக்கி திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்துச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் வரும்போது அந்த ஜென்ரேட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லைட் வந்து நல்லா எரிஞ்சிட்டு இருக்குங்க. ஆனால் அந்த அறை தற்போது வந்து லைட் ஆஃப் பண்ணப்பட்டு இருள் சூழ்ந்து இருக்கிறத நோட் பண்ணுறாருங்க. இதை பார்த்த உடனே வேல்முருகனுக்கு ஒரு வகையான கன்ஃபியூஸ் வருதுங்க. தன் வரும்போது வெளிச்சமாக தானே இருந்துச்சு, லைட் ஆன்ல இருந்துச்சா ஆஃப்ல இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அந்த நேரத்தில் அந்த ஜென்ரேட்டருக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அந்த மதில் சுவரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மரக்கிளைகளில் ஏதோ ஒரு நபர் வந்து கருப்பான உருவம் மாதிரி இருக்கிற மாதிரி அங்கிட்டு இருந்துக்கிட்டு டக்குன்னு கிராஸ் ஆகிற மாதிரி இந்த வேல்முருகன் பார்த்துறாருங்க. அந்த உருவம் திடீர்னு அப்படி கிராஸ் பண்ண உடனே இந்த வேல்முருகனுக்கு சின்ன பயம் வந்துருச்சுங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாருனா வேகமாக அந்த இடத்தை டார்ச் அடிச்சுட்டே பக்கத்தில் போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைங்க. இரண்டா இன்னைக்கு புதுசாக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த வேர்முருகன் கையில் லத்தி வச்சிருக்காரு இல்லையா, அதை எடுத்து தரையில் வந்து வேகமாக ஓங்கி யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு இருந்திருக்காருங்க. அதோடு சேர்த்து இந்த வேல்முருகன் அப்படிங்கிறவர் யாரது, ராஜேந்திரனா ராஜேந்திரனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்கிறாருங்க. அந்த பெயர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஜென்ரேட்டர் அதுக்கு பக்கத்துலேயே இந்த பஞ்சு குடோனை வந்து ஸ்டாக் வைக்கக்கூடிய அறை இருக்குங்க. அந்த குடோனுக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய நபர் தாங்க இந்த ராஜேந்திரன் அப்படிங்கிற நபர். இந்த ராஜேந்திரன் அப்படிங்கிற நபரும் கிட்டத்தட்ட ஒரு 55 to 60 வயது இருக்கக்கூடிய நபருங்க. பெரும்பாலும் பகலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இவர் இருப்பார். ஸோ அந்த ஜென்ரேட்டர் அறைக்கு பக்கத்தில் அந்த பஞ்சறைக்கு பக்கத்தில் தான் அந்த நிழல் போன்ற உருவம் கிராஸ் ஆன காரணத்தினால உருவேகல ராஜேந்திரனாக இருக்கக்கூடுமோ, இரவு டியூட்டியில் இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. அதற்கடுத்து ராஜேந்திரனா ராஜேந்திரனா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டும் கூட பதில் வராத காரணத்தினால இவர் என்ன பண்ணுறாருன்னா கையில் லத்தி ஒன்று வச்சிருக்காரு இல்லையா, அந்த லத்தியை எடுத்து சைடில் இருக்கக்கூடிய செவுத்தில் வச்சு ஓங்கி பட்டார் நடிச்சு யாருது அப்படின்னு சொல்லிட்டு அதட்டல் குரலோடு கேட்டிருக்காருங்க. அப்படி லத்தியை வச்சு அடித்த உடனே இந்த வேல்முருகனுக்கு தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஜென்ரேட்டருக்கு நேர் ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த மதில் சோர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரக்கலையிலிருந்து ஒரு கரிய உருவம் ஒன்று சட்டார்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் அறை மேலே இருக்கக்கூடிய அந்த செவுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாண்டற மாதிரி இவர் பார்த்துறாருங்க. பார்த்த உடனே இவருடைய மொத்த இதய துடிப்பும் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுச்சுங்க. கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உற்று பார்க்கும்போது அது பயப்படக்கூடிய ஒரு நிகழ்வெல்லாம் கிடையாதுங்க. அந்த தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரிய கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூனை ஒன்று வளர்த்துறாங்க. அந்த தொழிற்சாலையில் மெஸ்ஸெல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால பூனைகள் வந்து நிறைய இருக்குது. இந்த கருப்பு நிற பூனை வந்து வேல்முருகன் அப்படிங்கிறவருக்கு நல்லாவே பழகும். செக்யூரிட்டி அறைக்கெல்லாம் வந்தாருன்னா பால் கொடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி விடுவது வழக்கம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த கருப்பு பூனை தான் இவர் வந்து லத்தியில் தட்டின உடனே அந்த மரக்கலையிலிருந்து ஜென்ரேட்டருடைய அந்த மதில் சுவர், அதாவது அந்த ரூம் அறையின் மேல் இருக்கக்கூடிய சுவத்தில் வந்து உட்காந்து இவரை முறைச்சு பார்த்துருக்குங்க. அப்புறம் தான் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு கொஞ்சம் பயந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை பார்த்து பக்கத்தில் வர வைக்கிற மாதிரி சைகை காட்டி அழைக்கிறாருங்க. அந்த நேரத்தில் அந்த ஜென்ரேட்டர் அறைக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த பூனை இவரையே உட்டு பார்த்துட்டு இருக்குங்க. பெரும்பாலும் இப்படி பண்ணாதே நம்ம கூப்பிட்டா வருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையினுடைய பார்வை இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கும்போது இவருக்கு இன்னொரு பேர் அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பூனை இவரை பார்க்கலீங்க, இவருக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி அந்த இடத்தை வந்து இந்த பூனை உற்று நோக்கி அப்படியே இந்த சீரும் இல்லையா அந்த மாதிரி சீர்ற மாதிரி பண்ணிகிட்டே இருந்துருக்குங்க. அந்த நிகழ்வை பார்த்த வேல்முருகனுக்கு கொலையெல்லாம் நடுங்கி போச்சுங்க. இந்த தொழிற்சாலைக்கு கிட்டத்தட்ட 3 வருடம் ஆச்சுங்க இவர் வேலைக்கு வந்து. எந்த நாளும் இரவு நேரம் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லைங்க. ஆனால் வித்தியாசமாக இப்படி வளரக்கூடிய பூனையை இப்படி செயல்படுதே, அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்காம நம்மளுக்கு பின்னாடி ஒரு 2 அடி தூரத்தில் முறைச்சு பார்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பின்னாடி திரும்பி பார்க்கவும் இவருக்கு தைரியம் வரலைங்க. அந்த பூனையை எவ்வளவோ பக்கத்தில் வா வான்னு சொல்லியும் கூட அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி ஒரு 2 அடி தூரத்துலேயே ஏதோ ஒரு நபரை பார்த்து அப்படியே சீறிட்டே நிற்கிற மாதிரி இவருக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இந்த பூனை பண்ணிகிட்டே இருக்குங்க. ஒரு வழியாக இவர் வேண்டாத தெய்வமே கிடையாதுங்க.
என்னதான் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை பார்க்கக்கூடிய இடத்தை டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அங்கே மறுபடியும் யாருமே இல்லைங்க. அதற்கடுத்து திரும்பி பார்த்த உடனே பின்னாடி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ண உடனே கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு என்னடா பூனைனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பூனை இருந்த அந்த இடத்தை நோக்கி பார்க்குறாருங்க. அந்த இடத்துல அந்த கருப்பான பூனையை காணுங்க. அதற்கடுத்து வேல்முருகன் அப்படிங்கிற நபர் தைரியமானவராக இருந்தாலும் கூட இந்த இடத்துல நம்ம நிற்கவே கூடாது, காவலர்களுடைய அறைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமாக வந்து காவலர்களுடைய அறையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பூனையை பார்த்து அந்த இடத்துலேருந்து நகர ஆரம்பிக்கும் போது வேல்முருகனுடைய அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியாக உள்ளங்கையெல்லாம் வெறுத்து விறுவிறுத்து அந்த லத்தியை வந்து இறுக பிடிச்சிட்டு டார்ச்லைட்டை நேராக அவர் நடக்கக்கூடிய இடத்தை நோக்கி அடிச்சுக்கிட்டே நடந்து போகிறாருங்க. அப்படி போகும்போது கரெக்டாக அந்த இடத்துலேருந்து ஒரு 10 அடி எட்டு வச்ச உடனே இவருடைய முதுகில் யாரோ கை வைக்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாருங்க. அப்படி வச்ச உடனே உச்சக்கிட்ட பயம் இருந்தாலும் கூட யாரா நம்மளுடைய தோல் மேல கை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்க நிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ராஜேந்திரன் அப்படிங்கிற இவர் நினைச்ச அதே நபருங்க. என்னடா இப்படி படபடப்பா நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவரு இந்த வேல்முருகன் அப்படிங்கிற நபர்கிட்ட கேட்கிறாருங்க. இந்த வேல்முருகன் அப்படிங்கிற நபரை பொறுத்தளவு பயத்துக்கே பயம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அப்படிதான் அங்க எல்லாத்துக்கிட்டையும் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அந்த நேரத்துல தன்னை எரியாம தான் பயந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவரு சிரிச்சுக்கிட்டே நீ மிலிட்டரிக்கு போக வேண்டிய ஆள் இல்ல, நீ ஏன் பயப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. அந்த நேரத்துல தெரியாதனமா இந்த வார்த்தையை சொல்லிட்டுமே இருந்தால் திரும்ப திரும்ப இதை சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிட்டு இருந்திருக்காருங்க. அந்த நேரத்துல இந்த வேல்முருகன் அப்படிங்கிறவரு அந்த இன்சார்ஜாக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அப்படிங்கிறவர்கிட்ட அண்ணா உங்க குடோனுக்கு பக்கத்துல ஜென்ரேட்டர் அறையினுடைய லைட்டை நீங்களா ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாருங்க வேல்முருகன். அப்படி கேட்ட உடனே இந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவரு அது 7 மணிக்கே ஆஃப் பண்ணிட்டுடா, நான் தான் ஆஃப் பண்ண அதுக்கு பின்னாடி போடவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. அப்போது வேல்முருகனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்குங்க. நார்மலா அங்கிருந்து கிளம்பி வரும்போது அந்த ஜென்ரேட்டரை நல்லா எரிஞ்சுட்டு இருந்த அந்த லைட் வெளிச்சம் பார்த்துட்டு தாங்க அவர் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் 7 மணிக்கே அனஸ்டன் சொல்றாரு, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. மறுபடியும் ஏதாவது சொன்னார் அப்படின்னா கிண்டல் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இந்த இடத்தை விட்டு நகரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது இவருக்கு பின்னாடி ஒரு திடீர்னு ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குதுங்க. அப்படி அந்த சத்தத்தை கேட்ட உடனே டக்குன்னு வேல்முருகன் பின்னோக்கி திரும்பி பாக்குறாருங்க. அந்த நேரத்துல என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கரிய பூனை உருவமிச்சிய கருப்பு பூனை அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரக்கிளையிலிருந்து மறுபடியும் ஜென்ரேட்டர் அறைக்கு தாண்டி கீழே இறங்கி நார்மலாக நடந்து போகிறத பார்க்குறாருங்க. அப்படி இந்த நிகழ்வை பார்த்த உடனே இந்த பூனைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தான் திரும்பி பார்த்துட்டு இருந்தாரு. முன்னாடி திரும்பி மறுபடியும் ராஜேந்திரன் அப்படிங்கிற அந்த நபர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ராஜேந்திரன் அப்படிங்கிற நபரை காணுங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு ராஜேந்திரன் இந்த இடத்துல நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமாக அந்த காவலர் அறையை நோக்கி நடையை கட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி நடையை கட்டிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய பின் சைட்லேருந்து கரகரப்பா ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுங்க. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த 8 ஏக்கர் பரப்பளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா வாக்கி டாக்கி வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. பக்கத்தில் தூரமாக இருந்தாலும் கேட்கலாது இல்லையா பேசுறது. ஸோ அந்த வாக்கி டாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே உட்காந்துருக்கிற மாணிக்கம் அப்படிங்கிற செக்யூரிட்டி கார்டு மூத்தவர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கியில் இவர் கூப்பிட்டு இருந்திருக்காரு. அட்டன் பண்ண உடனே என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த மாணிக்கம் அப்படிங்கிற பெரியவர் என்னடா ஆச்சு அங்கே என்ன பண்ணுற ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கேன் என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணிக்கம் அப்படிங்கிறவரு அங்கிருந்து கேட்டுட்டு இருக்காருங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தொழிற்சாலையில் அங்கங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குங்க. அந்த சிசிடிவி கேமராக்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த காவலர்களுடைய அறையில் இருக்கக்கூடிய மானிட்டரில் தெளிவாக பார்க்கலாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாணிக்கம் அப்படிங்கிற அந்த அறையில் இருக்கக்கூடிய அந்த மூத்த செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகனுக்கு வாக்கி டாக்கியில் கூப்பிட்டுருக்காங்க. அதற்கடுத்து ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணிக்கம் அப்படிங்கிற நபர் கேட்ட உடனே ஒண்ணுமில்லனா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வேல்முருகன் அடுத்த நடையை எட்டு வைக்கிறாருங்க. அப்போது மறுபடியும் அந்த வாக்கி டாக்கி மூலியமாக அந்த செக்யூரிட்டி அறையில் இருக்கக்கூடிய மாணிக்கம் அப்படிங்கிறவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா யாரோடையோ பேசிட்டு இருந்தியே அங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராஜேந்திரன் கிட்ட தானா பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கிருந்து மாணிக்கம் சொன்ன நிகழ்வு இந்த வேல்முருகனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ராஜேந்திரனா, ராஜேந்திரன் இன்னைக்கு லீவுடா, அவர் எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த வேல்முருகன் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க காவலர் அறையை நோக்கி. இவர் வேகமா செக்யூரிட்டி அறையை நோக்கி ஓடி வரதை பார்த்துட்டு அந்த மாணிக்கம் அப்படிங்கிறவரு இதற்கு மேல ஒன்றும் பேச வேண்டாம் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மானிட்டர்ல அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி அந்த காவலர் அறைக்கு வந்த உடனே இந்த வேல்முருகனுக்கு அப்புறம்தான் நிம்மதி பெருமூச்சு விட்டு இருந்திருக்காருங்க. இந்த மாணிக்கம் அப்படிங்கிற நபர் எதுவுமே பேசாம அந்த மானிட்டரை பார்க்க சொல்லி இந்த வேல்முருகன் கிட்ட சைகை காமிக்கிறாருங்க. அந்த நேரத்தில் அந்த மானிட்டரை இந்த வேல்முருகன் உத்து பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த மானிட்டரில் என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பூனை வந்து அந்த மரத்தில் கிளைக்கு கிளைக்கு தாண்டினது அந்த இடத்துல டக்கு நின்னது யாரோ வந்து திரும்பி கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்த அந்த நிகழ்வு எல்லாமே அந்த செக்யூரிட்டி கேமராவில் தெளிவாக ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. அதற்கடுத்து தொடர்ந்து மானிட்டரை பார்த்த உடனே இந்த வேல்முருகனுக்கு அப்புறம் தாங்க தெரியுது தன்னுடைய இதய துடிப்பே அப்படியே நிற்கிற மாதிரி சில காட்சிகளை பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க.
என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ராஜேந்திரன் அப்படிங்கிற நபர் டக்குன்னு பின்னாடி கை வச்சது, திரும்பி பார்த்தது எல்லாமே அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. ஆனால் ஆப்போசிட்ல இவர் ஏதோ ஒரு நபர்கிட்ட கையை கையை ஆட்டி ஆட்டி பேசிட்டு இருக்காருங்க. அதாவது அங்கே பேசிட்டு இருந்திருக்காரு. யாருக்குன்னா ராஜேந்திரன்கிட்ட தான் இவர் பேசிட்டு இருந்தாரு. ஆனால் சிசிடிவி கேமராவில் ஆப்போசிட்ல நிற்கக்கூடிய ராஜேந்திரனுடைய உருவம் மட்டும் அந்த கேமராவில் வந்து ரெக்கார்டாகவே இல்லைங்க. இந்த நிகழ்வை பார்த்த உடனே மாணிக்கம் மற்றும் வேல்முருகன் ரெண்டு பேர்த்துக்குமே பேச்சு வராமல் ஒருவருக்கொருவர் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஷின் பராமரிப்பு பணிக்காக ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க இல்லையா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த செக்யூரிட்டி கேட் வழியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த செக்யூரிட்டி கேட்டில் வந்து அட்டனன்ஸ் சப்போர்ட்டு ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த மெஷின் பராமரிப்பு பணிகள் ஈடுபடக்கூடிய அந்த நபர்கள் வந்து வெளியாட்கள்லாம் கிடையாதுங்க. பெரும்பாலும் அந்த தொழிற்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெஷின்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அடிக்கடி ரிப்பேர் ஆகுது வழக்கம். ஸோ அந்த காரணத்தினால அப்பப்பெல்லாம் டெக்னீஷியனை கூப்பிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சாலையிலேயே வந்து ஸ்டாஃபாக அப்பாயின் பண்ணி வச்சுருக்காங்க. அதோடு சேர்த்து அந்த ஸ்பின்னிங் மில்லில் இயங்கக்கூடிய இயந்திரங்கள் எல்லாமே சின்ன இயந்திரங்கள்லாம் கிடையாதுங்க. 2.5 அடி உயரத்திற்கு மிக பிரம்மாண்டமான அப்படியே கிரேன்கள் மாதிரி இருக்கக்கூடிய இயந்திரங்கள் பெரும்பாலும் அங்கே இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரேன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய இயந்திரம் தான் கோளாறு ஏற்பட்டு இவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இயந்திரம் எப்படி கோளாறாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அந்த தொழிற்சாலையில். எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கரெக்டாக பஞ்சு இங்கே வந்து சேரல் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வருவது வழக்கம். அப்படி ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ராஜேந்திரன் பகல் நேரத்தில் வந்து டியூட்டியில் இருக்கும்போது இந்த இயந்திரம் ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன உடனே அந்த இயந்திரத்தை போய் பார்க்க போயிருக்காருங்க. அந்த நேரத்தில் இவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அப்படிங்கிற காரணத்தினால இந்த சுவிட்ச் போடுறது சின்ன சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் தெரியும். அந்த டெக்னீஷியன் வரதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எர்த்தரிச்சு இவரை தூக்கி வீசியிருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் இறந்து போகலீங்க, உடனே தூக்கி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. அப்படி சேர்த்துனா அந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் நல்லா தாங்க இருந்திருக்காரு. ஆனால் காலையில் ஒரு 11 மணிக்கு அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத அந்த மெஷினை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்து வந்த ஒரு 10 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து இந்த செக்யூரிட்டி மாணிக்கம் அப்படிங்கிற நபர்கிட்டையும் வேல்முருகன் அப்படிங்கிற நபர்கிட்டையும் தெளிவாக சொல்கிறாங்க. அதை கேட்ட பின்பு தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் புரிய ஆரம்பிச்சுங்க. காலையில் 11 மணிக்கு அந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா இப்போ ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த இறந்தவர்களுடைய ஆன்மாதான் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இதில் நம்மளுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரும், அந்த தொழிற்சாலையில் ராஜேந்திரன் அப்படிங்கிறவரு காலையில் இறந்து போனது அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாக்கடிச்ச விஷயம்லாம் செக்யூரிட்டி கார்டுக்கு தெரியாமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தொழிற்சாலை மிக பிரம்மாண்டமான ஒரு தொழிற்சாலைங்க. 10,000க்கும் மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செய்வதும் 1,000க்கும் மேற்பட்ட ஸ்டாஃப்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா தகவல்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதோடு சேர்த்து வாரத்துக்கு 2 அல்லது 3 முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாக் அடிக்கிறது, இயந்திரங்களில் வந்து கைகள் கட்டாகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் சாதாரணம் அந்த தொழிற்சாலையில் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த ராஜேந்திரனுக்கு நடந்த இந்த நிகழ்வுகள்லாம் தெரியாமே இருந்திருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வு நடந்த அன்றைய இரவு அதற்கு பின்பு ரவுண்ட்ஸ் கூட போகாமல் அந்த செக்யூரிட்டி அறையிலேயே ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாக காலையில் 6 மணி வரைக்கும் இருந்துட்டு அடுத்த நாள் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜேந்திரன் அப்படிங்கிற நபருடைய துக்க வீட்டுக்கு போயிட்டு அவருடைய ஃபோட்டோ இருந்திருக்குங்க. அதை பார்த்து அப்படியே மனசுக்குள்ளே வேண்டிட்டு ஏப்பா இப்படி வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த சம்பவம் 2015 இந்த வேல்முருகன் அப்படிங்கிற நபருக்கு நடந்த திகில் நிகழ்வுங்க. இன்று பார்த்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ்ய எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.